Welcome to Tamil Rec YouTube channel. Hi friends, welcome to my channel. நாம இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஒரு பெஸ்டான சூப்பரான அதாவது சிறப்பான ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த வீடியோ எடிட்டிங் ஆப் நேம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா VN. இந்த VN வீடியோ எடிட்டிங் ஆப்ல எப்படி வீடியோ எடிட் பண்ண போறோம் அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த VN வீடியோ எடிட்டிங் ஆப்பை எப்படி பயன்படுத்துவது மற்றும் இந்த VN வீடியோ எடிட்டிங் ஆப் ஆப்ல இருக்க அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். இந்த VN வீடியோ எடிட்டிங் ஆப்ல அதாவது போட்டோ அந்த ஷேக் எஃபெக்ட்ஸ் இந்த போட்டோ மூவிங்லாம் நிறைய பாத்துるீங்க. இதெல்லாம் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு தெரியாம இருக்கும். இந்த போட்டோ மூவிங் இந்த ஷேக் எஃபெக்ட்லாம் ஈஸியா நம்ம இந்த ஆப் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அதை எப்படி பண்றது அப்படி சொல்லிட்டு பாக்க பார்க்கலாம். அதனால நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு புரியாமலே போயிடும். அதனால நீங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு விஎன் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. விஎன் சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த ஆப் வந்துடும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ விஎன் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்கும் நான் ஏற்கனவே பண்ண வீடியோ இருக்குது அதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டெலிட் பண்ணிட்டேன். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங் சைட்ஸில் இருக்கேன். அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எக்ஸ்போர்ட் செட்டிங்ஸ் அப்படி இருக்குது. இதில் எக்ஸ்போர்ட் ஒரிஜினல் இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் ஒரிஜினல் கொடுத்தா அது ஆல்ரெடி நீங்கள் என்ன வீடியோ வச்சுருக்கீங்களோ அந்த வீடியோ அப்படியே ஒரிஜினலாக எக்ஸ்போர்ட் ஆயிரும். இது லாஸ்ட்லையும் கேட்கும் அந்த ஆப்ஷன். நீங்கள் இதில் சேஞ்ச் பண்ணி வைக்கிறதுனா வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ப்ரெஃபரன்ஸ். ப்ரெஃபரன்ஸில் நீங்கள் ஃபோட்டோ டியூரேஷன் உங்களுக்கு எவ்வளோ செட் பண்ணுமோ பர்மனெண்ட்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுபோல் ட்ரான்ஸிஷனும் நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஸ்டைல் அப்படி சொல்லிட்டு இருக்குது. இந்த ஃபில் ஸ்டைலில் கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபில் பிட் அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் அந்த வீடியோ வந்தாலும் சரி ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி ஃபில் ஃபில்ல வேணுமா ஃபிட்டில் வேணுமா நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ரீ வியூ பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எவ்வளோ செட் பண்ணுமோ செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, செட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் ட்ராஷ் அப்படின்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி டெலிட் பண்ணியிருக்க ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இதை நீங்கள் மார்க் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ரீஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இதில் டெலிட் பண்ணுறது எல்லாமே அதில் போய் ஸ்டோர் ஆகிடும். நம்ம மறுபடியும் அங்கேருந்து நம்ம ரீஸ்டோர் பண்ணி கொண்டு வந்து மறுபடியும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிவிட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிட்டு உள்ள வந்தீங்க அப்படின்னா வீடியோ ஃபோட்டோ அப்படின்னு இருக்கும். இதில் நீங்கள் எது எடிட் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறேன். வீடியோ செலக்ட் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ரேஷியோவில் வீடியோவை ரெடி பண்ண போகிறீங்களோ அந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்கு பாருங்கள் ரேஷியோ செலக்ட் பண்ணுறது. ஓகே, இதில் நீங்கள் ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க, பேக் வந்துடுங்க. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வீடியோ லேயர் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதே போல் உங்களுக்கு ரெண்டு லேயர் ஆயிரும், ரெண்டு கிளிப் ஆயிரும். ஓகே, அந்த ஒரு கிளிப் நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம். அது அப்புறம் பார்க்கலாம். ரீப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த ரீப்ளேஸ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வீடியோ ஃபோட்டோ எது ஆட் பண்ணுறேன்னு ஆட் பண்ணிக்கலாம் அந்த கிளிப்புக்கு பதிலாக. ஓகே, அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மியூசிக் மேலே ப்ளஸ் சிம்பிள் போட்டு மியூசிக் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் மியூசிக் எஃபெக்ட் அப்படின்னு இருக்குது, இதில் மியூசிக் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் மை மியூசிக்கை ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய மியூசிக் ஆட் பண்ணிக்கிறேன், நான் வச்சுருக்க மியூசிக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 100 கொடுத்துருக்காங்க. ஃபேட் இன் ஃபேட் அவுட் இருக்குது. இதில் ஃபேட் இன் ஃபேட் அவுட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் முன்னாடியும் பின்னாடியும் சவுண்டு கம்மியாக வரும். குறைச்சி வச்சிங்கன்னா சவுண்ட் அதிகமாக வரும். நீங்கள் வச்சு பாருங்கள், உங்களால் தெரியும். அடுத்து மியூசிக் பீட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மியூசிக் பீட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ப்ளே பண்ணிடுங்க. ப்ளே பண்ணிவிட்டு அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்கல ரெட் கலரில் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மார்க் ஆயிரும். ஓகே, இது இந்த மார்க் வச்சு நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஃபோட்டோவாக தான் சரி வீடியோவாக தான் சரி. இதில் மியூசிக் பீட்ஸுக்கு பக்கத்தில் 0.5x 1x அப்படி இருக்குல்ல, 0.5x வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மியூசிக்கு ஸ்லோவாக மூவ் ஆகும். உங்களுக்கு அந்த பீட்ஸு நீங்கள் மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பீட்ஸ் செட் பண்ணல, அது கோடு கூட தெரியுது பாருங்கள். ஓகே, இதில் நம்ம கரெக்டாக அதுக்கு நேராக டைம் லைனை வச்சு ஸ்பீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நேராக வச்சு ஸ்பீட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான எஃபெக்ட்ஸு அதாவது அனிமேஷன் ட்ரான்சிஷன்லாம் கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம்.
ஈஸியாக இருக்கும் அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி. ஓகே, இப்போ இதில் அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எஃபெக்ட் ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இம்போர்ட் ஃப்ரம் லிங்க் அப்படி இருக்குது, நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணுறதுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இடையில இடையில நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்கேன், அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு அப்படி சொல்லிட்டு இருக்கு மூணு ஆப்ஷன். இதில் ரெக்கார்டு அந்த ரெட் கலரில் இருக்கு பாருங்க ரவுண்டாக நடுவில், அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்டாக ஆரம்பிச்சிடும். அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபில்டர் பார்க்கலாம். ஃபில்டர் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின் சொல்லிட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரிஜினல் அப்படின்னு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் போட்டிருக்கு பாருங்கள். ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் நீ இம்போர்ட் பண்ணி வச்சிருக்க ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது, அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொன்றா நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் அருமையான ஃபில்டர்ஸ் தான். கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அந்த ஃபில்டரையோ அந்த ஃபில்டருக்கு எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமோ வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்கள். ஓகே, நீங்கள் இது செட் ஆகலை அப்படின்னா அட்ஜஸ்ட்டு அப்படி ஃபில்டர் பக்கத்தில் அட்ஜஸ்ட் அப்படி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் கூட நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வீடியோட கலராக நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒவ்வொன்றத்துலேயும் சேஞ்ச் பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுலேயும் நீங்கள் வீடியோட கலரை அருமையாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, நான் சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன், இப்படி தான் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம அடுத்து ஸ்பீடை பார்க்கலாம். ஸ்பீடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்பீடை கிளிக் பண்ணி அப்படின்னா ஃபஸ்ட்டு எப்படி கொடுத்துருப்பாங்க நேராக கோடு கோடாக டாட் டாட் வச்ச மாதிரி, இதில் நீங்கள் அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல நீங்கள் ஸ்லோ ஸ்பீடு வைக்கணுமோ இது போல் நீங்கள் இழுத்து வச்சு நீங்கள் அது போல் ஸ்பீடாகவும் ஸ்லோவாகவும் வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். ஓகே, இது உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா மேலே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஆப்ஷன் இருக்குது ரெகுலர் அப்படி சொல்லிட்டு, இதில் நீங்கள் ஸ்பீடாகவும் வச்சுக்கலாம். இது போல் இதில் டாட் டாட்டாக கொடுத்துருக்காங்க, இந்த டாட்டை இன்கேஸ் ரைட் சைடு பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஸ்பீட் ஆகும், லெஃப்ட் சைடு பக்கம் அந்த போல் கொண்டு வந்தீங்களா உங்களுக்கு ஸ்லோ மோஷன் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம ஸ்பிளிட்டை பார்க்கலாம். ஸ்பிளிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பை கிளிப் மேலே கிளிக் பண்ணி இந்த ஸ்பிளிட்டை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக கிளிப் தனித்தனி கிளிப்பாக அது போல் கட் ஆயிரும், தனித்தனி பீஸ் பீஸாக கட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணி அப்படின்னா ட்ரான்சிஷன் அதுக்கான ட்ரான்சிஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கான டியூரேஷன் செட் பண்ணிக்கலாம். ட்ரான்சிஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான டியூரேஷன் செட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்க்கு தான் சொல்கிறேன், நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுமோ தோணுதோ அப்படி பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் மூணுத்துக்கும் நான் செட் பண்ணிக்கிறேன். நான் மூணு பீஸாக தான் கட் பண்ணியிருக்கேன், நான் மூணுத்துக்கும் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கட் பண்ணிக்கிட்டேன். இது கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது, குறைச்சிக்கிறேன் சைஸு. ஓகே, இப்போ நான் அதை குறைச்சிட ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள் சொல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ட்ரான்சிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரான்சிஷன். ஓகே ஓகே, இப்போ அதில் அடுத்து ஸ்பிளிட்டு பக்கத்தில் இருக்கிற ட்ரிம்மை கிளிக் பண்ணிக்கோங்க. ட்ரிம்மை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கிளிப் உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் இந்த வீடியோ கிளிப்பை கட் பண்ணி முடிச்சுட்டேன், இப்போ நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதில் எஃபெக்ட்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்குல்ல அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோக்கு எஃபெக்ட்ஸை செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய எஃபெக்ட்ஸ் இது போல் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே எஃபெக்ட்ஸை கூட இது போல் நீங்கள் ட்ராக் பண்ணி இந்த வீடியோ முழுக்க விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு எஃபெக்ட்ஸை நான் வச்சுட்டு நான் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம இதை நான் பேக் கொடுத்து ஸ்பிட் பண்ணிக்கிறேன். இது தனித்தனியாக அதை தனித்தனி பீஸாக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸை நான் அதில் ஆட் பண்ண போகிறேன். இல்லை வீடியோ முழுக்க ஒரே எஃபெக்ட்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதுக்கு நேராக டைம் லைன் வச்சுட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி நான் ஒரு எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த லாஸ்ட்டில் இருக்க எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அப்ளே டு ஆல் அப்படி இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இதில் அப்ளே டு ஆல் கொடுத்தீங்க அப்படின்னா இதில் நம்ம கட் பண்ண எல்லா தனித்தனி அந்த கிளிப்பு தனித்தனி பீஸ் எல்லாத்துலேயும் அந்த எஃபெக்ட்ஸ் ஆட் ஆகிட்ருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தமாக நீங்கள் எல்லாத்துக்கும் அது போல் ஒரே எஃபெக்ட் செட் பண்ணிட்டு இருக்க தேவை, மொத்தமாக ஆட் ஆகிடுச்சு அப்ளே டு ஆல் கொடுத்த உடனே. ஓகே, இப்போ நான் தனித்தனியாக அந்த எல்லா பீஸுக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறேன் நான். பாருங்கள் கரெக்டாக அந்த டைம் லைனை அந்த பீஸுக்கு நேராக வச்சு எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. அந்த கிளிப்புக்கு கட் பண்ண கிளிப்புக்கு நேராக வச்சு அந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆயிரும்.
ஓகே இப்போ நான் எல்லா எஃபெக்ட்ஸையும் நான் செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே இப்போ அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஓகே இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு. ஓகே இப்போ நம்ம எஃபெக்ட்ஸை பார்த்து முடிச்சாச்சு. அது டெலிட் இருக்குது, டெலிட்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து வால்யூம் இருக்குது, வால்யூம் கிளிக் பண்ணிக்கோங்க. வால்யூம் கிளிக் பண்ணி அப்படின்னா வால்யூம் 100 இருக்குது. ஃபேட் இன் ஃபேட் அவுட் ஆல்ரெடி சொன்னது தான், நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் கம்மியாகும், குறைச்சி வச்சிங்கன்னா சவுண்டு அதிகமாக இருக்கும். வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஓகே அதுபோல் பிஜிஎம் வால்யூம் உங்களுக்கு அதிகமாக என்ன வச்சுக்கோங்க, குறைச்சி வைக்கணும்னா வச்சுக்கோங்க. ஓகே இப்போ பிஜியை கிளிக் பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டு நான் அந்த வீடியோவை ஜூம் குறைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அங்கே நிறைய கலர்ஸ் இருக்குது, ஒவ்வொன்றா அப்ளை பண்ணுற பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தான் நம்ம வீடியோக்கு பேக்ரவுண்டை செட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன். ப்ளஸ்ஸை கிளிக் பண்ண உடனே கலர்ஸ் இப்படி இருக்குது, இதில் கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் இருக்குது, ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஏதாவது பேக்ரவுண்டாக இமேஜ் வைக்கணும்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணி பேக்ரவுண்டாக வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டேன். பேக்ரவுண்டாக நீங்கள் எவ்வளோ ஜூம் குறைச்சி வைக்கணுமோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே இப்போ நம்ம க்ராப் பார்க்கலாம். க்ராப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ராப்பை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே தேவையான உங்களுக்கு நிறைய ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்த மாதிரி தான் அந்த இதுக்கு இந்த வீடியோக்கு எவ்வளோ எந்த ரேஷியோ தேவைப்படுதோ எந்த ரேஷியோ கொடுத்து க்ராப் பண்ணுமோ க்ராப் பண்ணிக்கோங்க. க்ராப் பாயிண்ட் ஓகே கொடுத்துக்கோங்க. அடுத்து மிரர், அது லெஃப்ட் அண்ட் ரைட்டில் திருப்பிக்கலாம். ஃப்ளிப்பு மேலேயும் கிளையும் திருப்பிக்கலாம். ஓகே இப்போ நீங்கள் அந்த வீடியோ கிளிப்புக்கு இடையில், அதாவது நடுவில் ஏதாவது கிளிப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது ஃபோட்டோ வீடியோ ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா, டைம்லைனை எந்த இடத்துல ஆட் பண்ணுமோ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஃப்ளிப்புக்கு பக்கத்தில் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனுக்கு அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் கட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபோட்டோ மாதிரி கட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு டியூரேஷன் செட் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அந்த ஃபோட்டோ மாதிரி இருக்கல அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அது கட்டான இமேஜை கிளிக் பண்ணி அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணிட்டு இதில் ரீப்ளேஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு. ரீப்ளேஸை கொடுத்து இதில் வீடியோ இல்லை ஃபோட்டோ எதாவது ஆட் பண்ணா ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இப்போ இதில் ஆட் ஆச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ கிளிப்புக்கு இடையில நான் ஒரு கிளிப் ஆட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ அதில் அடுத்து ரிவர்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு முழுசாக ரிவர்ஸ்லேருந்து வர ஆரம்பிக்கும். இப்போ அது பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எனக்கு ரிவர்ஸில் ஓடிட்டுருக்கு. ஓகே இப்போ அடுத்து ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு எப்படி செட் பண்ணுமோ செட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 4-5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எப்படி செட் பண்ணுமோ ஜூம் ஜூம் அவுட் பண்ணி வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டு அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா மேலே, அதாவது இந்த கிளிப்பு உங்களுக்கு காப்பி ஆகி மேலே ஒரு லேயராக செட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இப்போ நான் அந்த மேலே இருக்க அந்த லேயரை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ண உடனே இது பார்த்தீங்கன்னா எம்டி பேக்ரவுண்டாக மாறிடுச்சு. ஓகே இப்போ அடுத்து இதில் வீடியோ லேயருக்கு மேலே இமேஜ் லேயர் அது ப்ளஸ் போட்டுருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ அண்ட் ஃபோட்டோ இருக்குது, இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டெம்ப்ளேட்டை ஆட் பண்ண போகிறோம். அந்த வீடியோக்கு நான் ஒரு டெம்ப்ளேட் வச்சுருக்கேன், டெம்ப்ளேட் வீடியோ அந்த ஃபஸ்ட்லேயே ஒரு வீடியோ வச்சுருக்கேன், அதை இப்போ நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன், இப்போ ஆட் ஆயிடுச்சு எனக்கு. ஓகே இந்த டெம்ப்ளேட்டை இப்போ பார்த்தீங்கன்னா கீழே நிறைய ஆப்ஷன் இருக்குது, இதில் ஃபிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்குது, ஃபில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஃபிட்டுக்கு பக்கத்தில் ஃபில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஃபில் ஆயிரும், ஃபுல்லாக ஜூம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ப்ளெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ளெண்டிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எது செட் ஆகுதோ அதை நீ செலக்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஸ்க்ரீன் தான் செட் ஆகும், ஒப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோனோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு டெம்ப்ளேட் ஆட் ஆயிடுச்சு, எப்படி ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே இப்போ நம்ம க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். மறுபடியும் அதே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோவில் வந்து க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ அந்த க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோவை உங்களுக்கு தேவையான அளவுக்கு ட்ராக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த கிளிப்பை. ஓகே இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் டியூரேஷன் கட் பண்ணிக்கிறேன், நான் தேவையான அளவுக்கு டியூரேஷன் கட் பண்ணிவிட்டேன், சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஓகே இப்போ நம்ம இதை எப்படி ஆட் பண்ணுறது பார்க்கலாம். அந்த க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் மேலே கிளிக் பண்ணிவிட்டு குரோமோ அப்படி சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே இப்போ இதில் இன்டென்சிட்டி ஸ்பெல் அப்படி சொல்லிட்டு இருக்கு பாருங்கள், இது கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த க்ரீன் கலர் ரிமூவ் ஆகிற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டை பார்க்க போகிறோம். டெக்ஸ்ட்டு ப்ளஸ் போட்டிருக்காங்க, அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் சப்டைட்டல் என்ன வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஷேக்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ இந்த டெக்ஸ்ட்டை நான் கரெக்டாக தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிவிட்டு நான் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது எனக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ இது ஃபுல்லாக நான் ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ட்ராக் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே இப்போ இதுக்கு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம், டபுள் ஏ இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே இந்த ஃபாண்ட் நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓகே இப்போ நான் இதில் தமிழ் ரெக்கப்ஸில் டைப் பண்ணிக்கிறேன்.
டைப் பண்ணிட்டேன். இப்போ அடுத்து நம்ம கலர் பார்க்கலாம். கலரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் கலர் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோட கலர் பாருங்கள். ஃபஸ்ட்டில் டெக்ஸ்டோட கலர் இருக்குது. நீங்கள் டெக்ஸ்ட்டுக்கு என்ன கலர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கோங்க. கீழே ஒப்பாசிட்டி இருக்குது. ஒப்பாசிட்டி ஒன்று கம்மியாக வேணும்னு வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் இருக்குது. ஸ்ட்ரோக் என்ன கலர் வேணுமோ நீங்கள் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரோக்கோட சைஸ் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இதில் செலக்ட் பண்ணி கலர் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸில் ஸ்ட்ரோக் வேணுமோ வச்சுக்கோங்க. அடுத்து ஷேடோ. ஷேடோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதே போல் தான். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட். பேக்ரவுண்ட் இது போல் கலர் பேக்ரவுண்ட் செட் பண்ணி தான் செட் பண்ணிக்கோங்க. அடுத்து லாஸ்ட் ஆப்ஷன் ஒப்பாசிட்டி. ஒப்பாசிட்டி எவ்வளோனு வச்சுக்கோங்க. இப்போ இது உங்களால் பண்ண முடியல அப்படின்னா மேலே டீ போட்டு ஸ்ட்ரோக் அது அவங்களா செட் பண்ணி வச்சுருக்காங்க. டெக்ஸ்டோட கலர் ஸ்ட்ரோக் எல்லாமே அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் ஈஸியாக செட் பண்ணி வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம். பேக்ரவுண்டு கூட அவங்களே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ கலர் பக்கத்தில் ஒரு ஆப்ஷன் இருப்பாருங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அலைன் பொசிஷன் அப்படியே இருக்குது. இதில் நீங்கள் எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுக்கலாம். எந்த இடத்துல வேணுமோ வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் எல்லாம் செட் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த வீடியோ எப்படியாக ஓடிட்டுருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லிட்டு. ஓகே, இப்போ அந்த டெக்ஸ்ட்டுக்கு எப்படி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிருப்பாங்களோ அந்த டெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு கீ ஃப்ரேமை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது எடிட் பக்கத்தில் மேலே கீ ஃப்ரேம் இருப்பாங்க, ரெண்டாவது ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீ ஃப்ரேம் ஆட் ஆயிரும். இன்னொரு கீ ஃப்ரேம் ஆடி நீங்கள் கரெக்டாக கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி அந்த டெக்ஸ்ட்டை எந்த இடத்துல நகர்த்தி ஜூம் குறைச்சி ஜூம் பண்ணி வைக்கணுமோ வச்சுக்கோங்க. இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டேன். இதை நான் மேலே கொண்டு போய்க்கிறப்போ கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல நகர்த்தி வைக்கணுமோ நகர்த்தி வச்சுக்கோங்க. இன்னொரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை கீழே கொண்டு வரேன். இதே போல் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணி நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை எந்த இடத்துல மூவ் பண்ணி கொண்டு போகணுமோ கொண்டு போய்க்கோங்க. ஜூம் பண்ணி வச்சுக்கலாம், ஜூம் குறைச்சி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டேன். ஓகே, இந்த கீ ஃப்ரேம் வேணாம் அப்படின்னா அதுக்கு நேராக வச்சு மைனஸ் இருக்கு பாருங்கள். மைனஸ் கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் ரிமூவ் ஆகிடும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணுற பாருங்கள் கீ ஃப்ரேம் எனக்கு எப்படி செட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்படி தான் கீ ஃப்ரேம் செட் பண்ணோம். ஒரு இடத்துலேருந்து இமேஜாக இருந்தாலும் சரி, வீடியோவாக இருந்தாலும் சரி, ஸ்டிக்கராக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துக்கு தான் கீ ஃப்ரேம். ஓகே ஓகே, இப்போ நான் ஃபுல்லாக பேக் வந்துடுறேன். இப்போ நம்ம ஃபோட்டோவை எப்படி எடிட் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதில் நியூ ப்ராஜெக்டை கொடுத்துக்கோங்க. நியூ ப்ராஜெக்டை கொடுத்துட்டு ஃபோட்டோவுக்கு போயிடுங்க. ஃபோட்டோவுக்கு போயிட்டு நீங்கள் எத்தனை ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கணும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுங்க. உள்ளே வந்துட்டு இப்போ அடுத்து நீங்கள் மியூசிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே பாருங்கள் மியூசிக் சிம்பிள் போட்டு ப்ளஸ் போட்டுருக்கு பாருங்கள். மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எந்த மியூசிக் செலக்ட் பண்ணிக்கணும் நீங்கள் வச்சுருக்க மியூசிக் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் மியூசிக் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போது அந்த இமேஜுக்கெலாம் டியூரேஷன் அதிகமாக இருக்குது. டியூரேஷன் குறைச்சி வச்சுக்கிறேன். 2.5 வச்சுக்கிறேன். 2.5 செகண்ட் வச்சுக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் அதே போல் நான் சேமும் வச்சுக்கிறேன். ஓகே, நான் இப்போ இதுக்கு டியூரேஷன் செட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ இதுக்கு எஃபெக்ட்ஸ் செட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எந்த எஃபெக்ட்ஸ் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒவ்வொரு ஃபோட்டோவுக்கும் ஒவ்வொரு எஃபெக்ட்ஸ் உள்ள செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லா ஃபோட்டோவுக்கும் ஒரே எஃபெக்ட் செட் பண்ணிக்கிறேன். எஃபெக்ட்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அப்ளை டு ஆல் கொடுத்துட்டேன். அப்ளை டு ஆல் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ வீடியோ அப்ளை ஓடிட்டுருக்கு எப்படி இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த வீடியோவை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா சேவ் பக்கத்தில் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணோடனே இந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.